நாட்டில் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெறுவோரில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா பாதிப்புகள் பற்றி மத்திய சுகாதார அமைச்சக செயலாளர் ராஜேஷ் பூஷன் அளித்த பேட்டியில் இந்தியாவில் கொரோனா உயிரிழப்பு ஒரு மில்லியன் பேருக்கு நாற்பத்தி ஒன்பதாக உள்ளது எனவும் இது உலக சராசரி அளவான நூற்று பதினொன்றை விட மிகக் குறைவு என்றும் தெரிவித்தார் சில நாடுகளில் இறப்பு ஒரு மில்லியன் பேருக்கு ஐநூறு முதல் அறுநூறு வரை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் இதுவரை நான்கு கோடியே ஐம்பது லட்சம் கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்கு பேர் குணமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்